ஸோ இப்போ என் கூட பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறது ஐஸ்வர்யா லண்டன்ல இருந்து. சொல்லுங்க ஐஸ்வர்யா, ஆக்சுவலி நீங்க ரொம்ப ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க, எனக்கு உங்க லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப நல்லா இருக்கீங்க. ரவுண்ட் ஒன் வந்து வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க, நல்லா கமெண்ட்ஸ் வேற வேண்டி இருக்கீங்க. ஸோ ஹவ் டு யூ ஃபீல் ரவுண்ட் ஒன் பத்தி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜட்ஜஸ்லேருந்து அப்படி ஒரு நல்ல கருத்துக்களை எடுத்ததுக்கு. அவ்வளோதான், அதுக்கு மேல வார்த்தையே வர மாட்டேங்குது. ஓகே சொல்லுங்க ஐஸ்வர்யா, ரவுண்ட் டூ வந்து கிராமிய நடனம், ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன பண்ண போறீங்க, எவ்வளோத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? ஸோ கிராமியம் சொன்னால் குரத்தி ஆட்டம் அதில் ஒரு வகையானது. ஸோ இந்த ரவுண்டில் வந்து நான் குரத்தி ஆட்டம் ஆட இருக்கிறேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நம்புறீங்க, நாங்களும் அதை தான் நம்புகிறோம், ஏன்னா நம்ம பார்க்கணும்ல அதை. எனிவேஸ் அதை தொடர்ந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி குரத்தி ஆட்டம் இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா ஏதாச்சும் ஸ்டேஜஸில்? ஒரு இரண்டு தடவை பண்ணியிருக்கேன். குரத்தி ஆட்டம் அவ்வளோ சுலபான ஆட்டம்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு பல வகைகள் இருக்குது, அசைவுகள் முகபாவனைகள் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சேலஞ்ச் தான். ஸ்பெஷலி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி சேலஞ்சிங், பட் உங்களோட ரவுண்ட் டூ வந்து ரவுண்ட் ஒன் மாதிரி வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துறோம். ஸோ யா, பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் நல்லா. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.